ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க KVB பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ KVB பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம், அதாவது 444 டேஸ்க்கான ஸ்பெஷல் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக்கு ஃபுல்லாகவே நம்ம KVB பேங்க்கில், அதாவது கரூர் வைஸ்யா பேங்க்கில் இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ தான் சேனலை நம்ம புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 444 டேஸ், அதாவது 1 இயர் 2 மந்த் அண்ட் 19 டேஸில் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுனால இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் பயப்படாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கேரண்டி ரிட்டர்ன்ஸ் இருக்குது, கேபிட்டல் ப்ரொடக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன அமௌண்ட்டு உங்களுக்கு, அதாவது என்ன இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 100% வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்து எவ்வளோ மினிமம் அமௌண்ட்டோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதிகபட்சமான அமௌண்ட்டு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் டெபாசிட் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் வந்து 1000 ருபீஸிலிருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதிகபட்சமாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 3 கோடிக்குள்ளே, அதாவது 2 கோடிக்குள்ளே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஆனால் அதுக்கு வந்து வேறு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து இருக்கும். ஸோ மினிமம் 1000 ருபீஸிலிருந்து அதிகபட்சமாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 2 கோடிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும், ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் 1000 ருபீஸ் அப்படின்றதுனால, ஸோ 1000 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கேற்ற போல தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்மாக இருக்கிறதுனால, ஒரு பல்க் அமௌண்ட்டாக இருக்குது, ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்க அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டடாக, ஸோ இதுக்கு வந்து டேக்ஸ் பிடிப்பாங்களா, ஸோ டிடிஎஸ் இருக்கா அப்படின்றத டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம 1 பை 1 இந்த வீடியோ எண்டிலேயே நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து ஸ்கீமில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போதைக்கு, அதாவது செப்டம்பர் படி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கேட்டகரி, 1 ஜென்ரல் பப்ளிக் அண்ட் என்ஆர்ஐ, அடுத்தது சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரல் சிட்டிசன் பார்த்திங்க அப்படின்னா 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. ஸோ இதில் ஜென்ரல் பப்ளிக் பார்த்திங்க அப்படின்னா 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரல் சிட்டிசனை விட சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக தான் கொடுக்குறாங்க. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 8% வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். 1 குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட், குமுலேட்டிவ்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் வட்டிக்கு வட்டி கொடுத்து ஃபைனலாக உங்களுக்கு அந்த டென்யூர் முடியும் போது பே பண்ணுறது தான் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மெச்சூர்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது உங்களுக்கு மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப்லி, ஸோ இயர்லி, ஸோ இந்த பேசிஸ்லையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அவங்க வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கல்குலேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ டென்யூர் பொறுத்த வரைக்கும், ஸோ 444 டேஸ் இருக்குது, 333 டேஸ் இருக்குது, 760 டேஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம 1 பை 1 நம்ம இந்த வீடியோலேயே, அதாவது இந்த வீக்லேயே நம்ம 1 பை 1 இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கீம்ஸில் இருக்கிற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன. ஸோ நான் டேக்ஸை பற்றி சொல்லியிருந்தேன், டிடிஎஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ டிடிஎஸ்லாம் பிடிப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் பே அவுட் பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி, ஹாஃப்லி, இயர்லி அப்படின்ற பேசிஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான லோன், அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல் உங்களுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ லோனை பொறுத்த வரைக்கும் 90% ஆஃப் இந்த உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோ ரினிவல் ஆப்ஷன், ஸோ இந்த 444 டேஸ் கழித்து இந்த ஸ்கீம் முடியுது அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆட்டோ ரினிவல் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் இயர்லையும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து எனக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் கொடுத்துருக்காங்க. நாமினி ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கீம்ஸில் கொடுத்துருக்காங்க. டிடிஎஸ் வில் பி அப்ளிகபிள், ஸோ டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் டிடெக்டிவ் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பர்சனுக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு இயரில், அதாவது ஏப்ரல் டு மார்ச்சில் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணணும், 15H,
அதாவது 15H அண்ட் 15G இருக்குது. ஸோ ஜென்ரல் சிட்டிசன் அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதுக்கான ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணி அந்த டேக்ஸை வந்து பிடிக்காமல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்த ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நியூ கஸ்டமர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கேவிசி, ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து உங்களுடைய பேங்க்கில் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு நியூ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ தாராளமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. எக்ஸிட்டிங் கஸ்டமர்ஸ் ஜஸ்ட்டு அந்த டெபாசிட் அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீடெயில்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ண போகிறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு டீடெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரீ மெச்சூர்ட் விட்ரால். ஸோ ப்ரீ மெச்சூர்ட் விட்ரால்னால் முன்கூட்டியே நீங்கள் விட்ரால் பண்ணணும், அந்த டென்யூர் முடியத்துக்கு முன்னாடியே பண்ணணும் அப்படினாலும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் பார்த்துக்கோங்க. பெனால்ட்டி ஆன் ஃப்ரீ க்ளோஷர், 1% ஆஃப் ஃப்ரீ க்ளோஷர் பெனால்ட்டி வில் பி அப்ளைடு. அதாவது நீங்கள் முன்கூட்டியே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டில் 1% ஆஃப் சார்ஜஸை வந்து பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கான அந்த ப்ரீ க்ளோஷர் அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட்டே உங்களுக்கு வந்து பே பண்ணுவோம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத கல்குலேஷன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ டெபாசிட் அமௌண்ட் 1 லாக் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ இதில் 444 டேஸ் அப்படின்றதுனால இயர்லி 1, மந்த்லி 2 டேஸ் வந்து 19 டேஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப்லி. ஸோ உங்களுக்கு இதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு உங்களுக்கு எப்படி வேணும், மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா 444 டேஸ் கழிச்சு வேணுமா, அல்லது மந்த்லி மந்த்லி நீங்கள் வச்சிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு மந்த்லி மந்த்லி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.50 அப்படின்றதுனால ஜஸ்ட் 1 லேக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9484 ரூபா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் கெயின் பண்ணுவீங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து 1 லேக்கு, உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9484 ரூபீஸ் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கெயின் பண்ணுவீங்க. இதுவே ஒரு 5 லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 5 லேக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா 47,422 ரூபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கெயின் பண்ணுவீங்க. டோட்டலாக 5,47,422 ரூபீஸ் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கெயின் பண்ணுவீங்க. இதுவே ஒரு 7 லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 7 லேக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா 66,390 ரூபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கெயின் பண்ணுவீங்க. டோட்டலாக 7,66,390 ரூபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கெயின் பண்ணுவீங்க. இதுவே நீங்கள் 9 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 9 லேக் பார்த்திங்க அப்படின்னா 85,359 ரூபீஸ் வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் மட்டும் கெயின் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசன் 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கல்குலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசன் 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 8% அப்படின்றத கல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 9,00,000 ரூபா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 991,271 ரூபா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் டோட்டல் அதாவது 91,271 ரூபா மட்டும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கெயின் பண்ணுவாங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த ஸ்கீமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா கேவிபியில் கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான பெனிஃபிட்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.